பண்ணக்கூடிய ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் தோசை. மங்களூர் ஃபேமஸ் நீர் தோசைய எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. நீர் தோசை செய்யறதுக்கு ஒரு பவுல்ல பச்சரிசி ஒரு டம்ளர் இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊத்தி ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டும். இப்ப சரியா 4 மணி நேரம் ஆச்சு. அரிசி பாருங்க எந்த அளவுக்கு ஊறி இருக்குன்னு. இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கு அப்புறமா இதை தண்ணி ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடுங்க. இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு எல்லா அரிசியும் மாத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் துருவின தேங்காய், அடுத்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய வேண்டாம். ஒரு தடவை அரைச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்க எந்த அளவுக்கு மாவா இருக்குங்க. கொஞ்சம் கூட குறையே இல்லாம இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இப்ப மாவை ஒரு பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி தோசைக்கு நிறைய தேவைப்படும். நம்ம நார்மலா சொல்ற தோசை மாவை விட இந்த தோசை மாவு ரொம்ப தண்ணியா இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப நம்மளோட நீர் தோசையோட மாவு பேட்டர் ரெடியா இருக்கு. இதை நம்ம அரிசி மாவு மாதிரி புளிக்க வைக்கலாம் வேண்டாம். டைரக்டா தோசைக்கல்ல ஊத்தி தோசை ரெடி பண்ண வேண்டியதுதான். அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த நீர் தோசை மாவு அதை ஊத்திக்கோங்க. அங்கங்க கொஞ்சம் கேப் இருந்தா இது மேலே கூட ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கரண்டி எண்ணெய் இது மேலே லைட்டாக ஊற்றி விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இது தானாக இந்த மாதிரி எலும்பி வரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். இதை வந்து லைட்டாக இப்படி மடித்து விட்டுருங்க. நீர் தோசை பெரும்பாலும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மங்களூர் ஸ்டைல் நீர் தோசை ரெடி. நீர் தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கும் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் வெல்லம் 1/2 கப், 1 கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கோங்க. வெல்லம் இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் துருவின தேங்காய் 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்காய் வெந்து நல்லா சுண்டி வரும். இதில் 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது நல்லா கெட்டியாகட்டும். தேங்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்ததுக்கு அப்புறமா இதில் ஏலக்காய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், லாஸ்ட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் நெய். இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் தோசைக்கு ஒரு பக்காவான காம்பினேஷன் இது. தேங்காய் சட்னின்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய தேங்காய் சட்னி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பவுலுக்கு மாற்றிடுங்க. விருப்பமான